இது ஒரு முயலின் கதை. ஒரு காட்டில் ஒரு முயல் தன் குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அப்பொழுது தன் குட்டிகளுக்கு உணவு எடுத்துக் கொண்டு வர காட்டிற்கு தனியாக சென்றது முயல். வெகு தொலைவு சென்று உணவு தேடி போதுமான உணவை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பியது முயல். அப்பொழுது குளத்தில் மாட்டிக்கொண்டு கத்திக்கொண்டு இருந்த பூனையை பார்த்தது முயல். அதனை காப்பாற்ற பக்கத்தில் இருந்த மரத்தூணை எடுத்து பூனையை காப்பாற்றி தன் கையில் இருந்த உணவை சற்று கொடுத்து உதவியது முயல். பிறகு மீதமுள்ள உணவை எடுத்துக்கொண்டு சென்றிருந்த முயல் போகும் வழியில் மீண்டும் ஒரு பறவை கூட்டம் மரத்து அடியில் மழையில் தவிர்த்து இருந்ததை பார்த்தது. அதனை நோக்கி சென்று கேட்டபோது, எங்கள் வீடு இந்த மழை காற்றில் கிழிந்து விட்டது என்று சொன்னது. இதனை கேட்ட முயல் தன் கையில் உள்ள மீதமுள்ள உணவையும் கொடுத்து உதவியது முயல். இப்போ முயலிடம் உணவு எதுவும் இல்லாத காரணத்தால் மீண்டும் காடு சென்றது முயல். அங்கு ஒரு புலி முயலை பார்த்ததும் வேட்டையாட துரத்தியது. அதனை கண்ட முயல் முடிந்தவரை போராடியது. ஒரு கட்டத்திற்கு மேல் முயல் புலிடம் மாட்டிக்கொண்டது. பயத்தில் நடுங்கிய முயல் புலியிடம், என்னை விட்டுடு என்று கதறியது புலி. அதனை வேட்டையாட துடித்தது. அருகில் சென்ற புலி முயலை பார்த்துக் கொண்டு இருக்க, அந்த மழையில் தவிர்த்துக் கொண்டு இருந்த பறவைகள் வந்து பார்த்ததும் புலியை துன்புறுத்தி அதன் கவனத்தை திருப்பியது. முயலும் அந்த சந்தர்ப்பம் பயன்படுத்தி தப்பியது தன் குட்டிகளுடன் இணைந்தது. இதில் இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், நாம் ஒருவருக்கு எப்போவோ செய்யும் உதவி நம்மளுக்கு ஆபத்தான நிலையில் உதவக்கூடும். கதை படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.